Hi friends, in the video we will talk about the second test match, India vs England. So that's a deep analysis. So we will talk about it. So super match. The first match is in the level. First match is in the rain. India win the wipe. Now we will say that England is tough. So in the matches, there are some changes. So that's why I will explain brief. அதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்குற கொஸ்டின் மழை பெய்யுமா அப்படின்றது ஒரு 20% வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபோர்த்து டேல இருந்து ஃபிஃப்த் டே வரையா, பட் மேட்ச் ஃபுல்லாக கிராஸ் ஆகிற அளவுக்கு மழை பெய்யாது. ஒரு 3 நாள் முழுமையான மேட்ச் வந்து பார்க்கலாம். 4வது நாள் 5வது நாளில் ஒரு சில கொஞ்சம் ரெயின் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகும் வந்தீங்கன்னா 2K ஃபேண்டஸின் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதன் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப் தான் வந்து பேட் பால் 11. ஸோ பேட் பால் 11 எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து இருக்குது. பேடிஎம் இதனாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேடிஎம் நம்பர் மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் பேடிஎம் வாலெட்லேயும் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்து கிவ்அவே கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் எது இருந்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து கிவ்அவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜிஎல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. ஸோ ட்ரீம் லெவனுக்கு ஒரு மாற்றான ஒரு ஆப்னா அது பேட் பால் 11 தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஸோ செம்மையான ஒரு ஆப் பேட் பால் 11. ஸ்மால் லீக்கும் சரி ஜிஎலும் சரி எல்லாமே கான்டெஸ்ட் ஃபுல்லாயிரும். வெரி வெரி பிக்கஸ்ட் ஆப். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வித்துனாலும் உடனே வந்து இன்ஸ்டண்டாக வித்னால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரிவார்டும் தருவாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப எல்லாமே போனஸும் வந்து கொடுப்பாங்க. அதனால் மறக்காமல் பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2KTech ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா விசஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ ஃபுல் அனலைஸ் நம்ம பார்க்கும் போது ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, டெஸ்ட் மேட்சஸை பொறுத்தவரைய ஸ்மால் லீக்கை கம்மியாகவே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதிகமாக. ஏன்னா கெஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இப்போ ஜிஎல்னா நம்ம வந்து ஒரு 5, 7, 8 டீம் கூட நம்ம போடலாம். அது ப்ராப்ளமே இல்லை. ஏதாவது ஒரு டீமாவது வின் பண்ணிடும். எஸ்எல்ல நம்ம அப்படி போட முடியாது. ஒரு டீம் தான் நம்ம போட்டு இல்லை 2 டீம் போட்டு தான் நம்ம எஸ்எல் போக முடியும். கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் ரிஸ்கில் தான் முடியுமே தவிர்த்து டெஸ்ட் மேட்ச்ல நமக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்காது. ஸோ நான் ஃப்ராங்காக அதை தான் நான் சொல்கிறேன். ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரைய நமக்கு பெரிய லாபம் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் வின் பண்ணுவீங்க. நீங்கள் வின் பண்ணணும்னா அதுக்கு 5 நாளுமே மேட்ச் நடக்கணும். நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா 5 நாள் மேட்ச் நடக்கும், இப்படி மூவ் ஆகும், இவங்கவுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம போட்டுருவோம். பட் 3 நாள்லேயே வந்து ரெயின் வரலாம், 2 நாள்லேயே மேட்ச் கூட நிற்கலாம். அப்பையும் ட்ரான் தான் சொல்லுவாங்க, கேன்சல் ஆகாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 நாள் மேட்ச் நடக்குது, 3 நாள் மழை பெய்தினாலும் அது ட்ரான் தான் வரும். அப்போ நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அது இங்கிலாந்தில் நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்தியா இல்லை வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஒரு நாட்டில் நடக்கிறப்போ அங்கே ஃபுல்லாக ரெயின் வராதுன்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்பலாம். இல்லாட்டி கஷ்டம் தான். ஸோ ஸ்மால் லீக் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஸோ டெஸ்ட் மேட்சஸ்லாம் சூப்பராக வின் பண்ணலாம் ஸ்மால் லீக்குன்னு. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து வெதர் கண்டிஷன் வச்சு தான் நான் வந்து அப்படி சொல்லுவேன். பட் இங்கிலாந்து வெதர் கண்டிஷனை வச்சு நம்மளால அப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜிஎல் வந்து ஒரு 5-6 டீம் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். தாராளமாக வின்னிங்கான வாய்ப்புகள் அதிகம். மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்ப்போம். August 12-16 வரையும் நடக்குது. 3:30 PM லார்ட்ஸ் கிரவுண்ட் வந்து லார்ட்ஸ். ஸோ இந்த கிரவுண்டை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது. ஸோ பிச்சு ரிப்போர்ட் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ சாகுல் தாக்கூருக்கு வந்து இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டுவர்ட் ப்ராடுக்கும் இன்ஜுரி சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து டீமில் மொயின் அலியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் வரும். இந்த பிச் கண்டிஷன் பொறுத்தவரையா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே மீடியம் பேஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 0% தான் ஸ்பின்னர்ஸு. அஸ்வினுக்கு வந்து ரெஸ்டில் தான் இருப்பார். அடுத்து ஏதாவது ஒரு ஸ்பின்னு பிச்சு வந்தால் மட்டும் அஸ்வின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை சாகுல் தாக்கூருக்கு இன்ஜுரினால அஸ்வினை கொண்டு வராங்களான்னு அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லாட்டி இஷாந்த் சர்மா வருவார். ஸோ 4 பவுலரோட வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சாகுல் தாக்கூருக்கு பதிலாக இஷாந்த் சர்மா உள்ளே வரலாம். இந்த சைட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த பிச்சு ரிப்போர்ட் பொறுத்தவரையா ஒரு 300+ வந்து அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரீசெண்டாக வந்து கான்வே ஒரு 200+ வந்து அடிச்சிருந்தாரு இந்த கிரவுண்டில். ஸோ 200 ரன் அடிச்சிருந்தாரு நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்சஸில், டெஸ்ட் மேட்சஸில் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு முன்னாடி. சூப்பரான ஒரு கிரவுண்டு.
பேட்டிங் பொறுத்தவரைய செம்மையான ஒரு பேட்டிங் விக்கெட் தான். ஸோ நின்று ஆனா கண்டிப்பா நம்மளால வந்து நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். அதான் வந்து இந்த கிரவுண்டு. மீடியம் பேஸ் பவுலர்ஸ் கெட் ஹெல்ப். ஸோ சாலிடா வந்து மீடியம் பேஸ் பவுலர்ஸ் 5-6 விக்கெட் வரையும் வந்து எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும். ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையா ஜீரோ தான், என்ன பொறுத்தவரையும் ஜீரோ தான். ஸோ மேபி ஏதாவது பார்ட் டைம் பவுலர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டோ ஒரு ரெண்டு விக்கெட் வேணா எடுக்க வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்வின் ஜடேஜா விக்கெட் எடுக்கிற மாதிரி எல்லாம் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. இப்போ வந்து இதான் வந்து பிச்சு ரிப்போர்ட். குட் பேட்டிங் விக்கெட். ஸோ மீடியம் பேசர்ஸோட கை தான் ஓங்கிருக்கும். ஸோ நீங்க ஜிஎல் டீம்ஸ்ல மீடியம் பேஸ் பவுலர்ஸ் கேப்டன்ஸ் கேப்டன் போட்டாலே ஜிஎல்ல நீங்க நல்ல பொசிஷன் போகலாம். பிளஸ் சாலிடா நின்று கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர், இப்போ விராட் கோலியோட ஃபார்ம் வந்து பெரிய லெவலில் இல்லை, பட் ஜோ ரூட் கேஎல் ராகுலோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. கேஎல் ராகுலுக்கு வந்து 2 வருஷங்கள் சான்ஸ் கிடைச்சிருக்கனால கண்டிப்பா ரொட்டேட் பண்ணுவாரு. ஸோ நான் வந்து கேஎல் ராகுலை கிண்டல் பண்றேன்னு நினைக்கோனா அவர் T20 வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் தான் பண்ணுவார், ஐபிஎல்லையும் சரி ரொட்டேட் தான் பண்ணுவார், ஹிட் பண்ணுவார் ஒரு சில மேட்சஸ்ல, பட் அவரோட செல்ஃப் கேமை வந்து அவர் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அதனால கேஎல் ராகுல் மறுபடியும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்தியா பிளேயிங்ல ஒன்று வந்து பார்க்கலாம். கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, புஜாரா. ஸோ புஜாராவை தூக்கிட்டு விகாரி இந்த இடத்துல வந்து நிரந்தரமா கொண்டு வரலான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சொல்றாங்க. ஸோ பாப்பா என்ன பண்றாங்கன்னு, ரஹானே, ஜடேஜா, ரிஷப் பந்த், சாகுல் தாக்கூருக்கு வந்து இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் அஸ்வின் வராரா இல்லை எப்படின்னு, சிராஜா இல்லை இஷாந்த் சர்மாவான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கிரவுண்டில் டீம் சவுதி அதேமாதிரி நல்லா டாலாக இருக்க பவுலர்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ சிராஜை விட இஷாந்த் சர்மா நல்ல டாலு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மேபி கொண்டு வரலாம். பும்ரா, முகமது சமி. இங்கிலாந்து டீம் பொறுத்தவரைய ரோரி பேன்ஸ், சிப்லி, க்ரௌலி, ஜோ ரூட், பேர்ஸ்டோ, பட்லர், ராபின்சன், சாம் கரன், ஸ்டூவர்ட் பிராட். ஸோ ஸ்டூவர்ட் பிராட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூவர்ட் பிராடுக்கு பதிலாக மார்க் உட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆண்டர்சன். ஸோ இந்த இடத்துல லீச், ஸோ இந்த லாரன்ஸுன்ற பிளேயர் வந்து இருக்கிறதுலேயே ஒஸ்ட் பிளேயர். ஸோ அவருக்கு பதிலாக வந்து லீச் அப்படி இல்லாட்டி மொயின் அலி உள்ள வருவாங்க. ஸோ லீச் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ லாரன்ஸ் வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லி தான் வந்து இங்கிலாந்து வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக தான் மொயின் அலியை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மொயின் அலி வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் மொயின் அலி உள்ள வந்தா, ஏன்னா டெஸ்ட்லாம் பார்க்க மாட்டார், ஓரளவு நல்லா ஹிட் பண்ணுவார். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர் மொயின் அலி. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் மேட்சோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேஎல் ராகுல் வந்து 84 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அடுத்து 36 வந்து ரோஹித் சர்மா நல்லாவே ரொட்டேட் பண்ணாங்க. விராட் கோலி ஆண்டர்சன் பால்ல டக் அவுட் ஆனாரு. ஸோ 2014 மாதிரி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. புஜாரா 4 ரன்ஸ் வழக்கம் போல, அடுத்து ரஹானே 5 ரன் தான். ஸோ புஜாராவோட ஃபார்ம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஜடேஜா 56. ஸோ ஜடேஜா வந்து ஒரு பேட்ஸ்மேனா தான் எடுத்தாங்க. ஸோ அதுக்கான வேலையை வந்து அவர் பார்த்துட்டாருன்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ரிஷப் பந்த் 25, சாகுல் தாகூர், அஸ்வின். ஸோ சாகுல் தாகூர் வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. சாகுல் தாகூர் 4 விக்கெட் எடுத்தார் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து. சிராஜ் வந்து ஒரு 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. பும்ரா டோட்டலா 9 விக்கெட். ஸோ பும்ரா மேல பயங்கரமான கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, என்ன ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரா அப்படி இப்படின்னு, பட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சமி பத்தி கவலையே இல்லை, எப்படினாலும் ஒரு விக்கெட் கொஞ்சம் எடுத்துருவாரு. ஸோ 3 விக்கெட் 4 விக்கெட்னு ஓவரால் 4 விக்கெட் எடுத்தார். ரோரி பேன்ஸ், ஸோ டக் அவுட்னே சொல்லலாம் ரோரி பேன்ஸை, பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்து ஸ்மால் லீக்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல எடுத்திருந்தேன். பட் ஆனால் ரொம்ப ஒரு சொதப்பலான ஒரு கேமு, மறுபடியும் அதுலேருந்து மீண்டு வருவாரான்றது டவுட் தான். சிப்லி, அடுத்து க்ரௌலி. ஸோ இவங்க அந்த 3 பேர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட டெஸ்ட் டீமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல யார் ஆட வைக்கணும்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இவங்க 3 பேரை வச்சு தான் ஒப்பேத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குக்கு மாதிரி பிளேயர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் ஆட வைக்கிறதுனே தெரியல. குக்குலாம் வந்து ஒரு 5 மேட்ச்ல 300 அடிக்கிறக்கூடிய ஒரு பிளேயரு, அவர் இல்லை. ஸோ நிறையா பிளேயர்ஸ் போனதுனால இப்போ ஜோ ரூட் ஒரே ஆளை வச்சு தான் வந்து இவங்க டெஸ்ட் டீமே மூவ் ஆகிட்டு இருக்கு. பவுலிங்கே குறை சொல்ல முடியாது. பேர்ஸ்டோ T20 இன்னிங்ஸ் 29-30 அடிச்சாரு. பட்லர் வந்து பெரிய லெவலில் ஆடலை. ராபின்சன், ஸோ ராபின்சன் விக்கெட் டேக்கிங், ஸோ அவர் ஆடின மேட்சஸ்ல இருந்து 5+ விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஆடின ஒரு 3 மேட்ச், அதுக்கப்புறம் 8 மேட்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் உள்ள வந்திருக்காரு, மறுபடியும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சாம் கரன் 1 விக்கெட் +27-32 அடிச்சாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் ஓரளவுக்கு வந்து 3+ அந்த மாதிரி விக்கெட் எடுத்தாரு. ஸ்டூவர்ட் பிராடுக்கு விக்கெட்டே விழுகிறது இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஸ்டூவர்ட் பிராட் ஒரு 4-5 மேட்ச்ல பெரிய அளவு விக்கெட்ஸே எடுக்காம தான் ஜீரோல போயிட்டு இருக்காரு. 1 இல்லை 2 விக்கெட் தான் எடுக்கிறார். இப்போ நம்ம ஸ்மால் லீக் யாரு நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க கேப்டன்ஸ் கேப்டன் வந்து பாத்துடலாம்.
ஸோ ஸ்மால் லீக்ஸ் பொறுத்தவரைய நல்ல சாய்ஸ்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்து யூனிவர்சல் கேப்டன் ஜோ ரூட்டு. நெக்ஸ்ட் சாய்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவர் ராபின்சன். ஸோ ஆலிவர் ராபின்ஸ் பொறுத்தவரைய விக்கெட்ஸ் கண்டிப்பாக 5 விக்கெட்டு இல்லை 4 விக்கெட்டு, பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சாலிடான ஒரு பிளேயர் தான் வந்து ஆலிவர் ராபின்சன். அடுத்ததா விராட் கோலி. ஸோ ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு, பட் இருந்தாலும் அவர் யூனிவர்சல் கேப்டன் எப்பயுமேவும். அடுத்து இன்னொரு சான்ஸ்னா சாம் கரன். ஸோ இந்த 5 பிளேயர்ல வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்மால் லீக்கு. ஸோ ஸ்மால் லீக் பொறுத்தவரை எனக்கு பெரிய லெவலில் இது இல்லை, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே கேப்டன் வைஸ் கேப்டன் மினி ஜிஎல் பிளஸ் ஜிஎலுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ரிஸ்கியான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஜிஎல் கேப்டன் யார் யாருன்னு பார்ப்போம். முகமது சமி, அடுத்தா பும்ரா, இந்த சைடில் ஆலிவர் ராபின்சன். கண்டிப்பாக ஆலிவர் ராபின்சனும் உங்கள் ஜிஎல் டீமில் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுங்க. ஆண்டர்சன், ஜோ ரூட்டு, ஸோ அவருமே நல்ல ஒரு சாய்ஸு. இந்த சைடில் ரோஹித் சர்மா, அடுத்ததாக வந்து ரிஷப் பந்த், அந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும். ஸோ குறிப்பிட்ட பிளேயர்ஸே நான் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு போதுமான அளவாக இருக்கும். ஜிஎல் டீம்ஸ் ஒரு 3 டீம் போட்டால் அந்த 6 கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி எப்படி நம்ம ட்ரை பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ ஜோ ரூட்டு ஆலிவர் ராபின்சன் சொல்லிட்டு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஏதாவது ஒரு டீமில். இன்னொரு சாய்ஸ் வந்து ஜோ ரூட்டு கேஎல் ராகுல்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்து ஆலிவர் ராபின்சன் பும்ரா. ஸோ இந்த இதில் போகலாம். ஸோ என்னோட கெஸ்ஸு ஆலிவர் ராபின்சன் கண்டிப்பாக அதிக விக்கெட்ஸ் வந்து எடுப்பார், பேட்டிங்லேயும் ஓரளவு ரன் அடிப்பார். இன்னொரு ரிஸ்க்னு பார்க்குறப்போ ஆண்டர்சன் செமின்னு நம்ம வந்து போகலாம். ஸோ அதுவும் ஓகே. ஒரு ஆண்டர்சன் 4 விக்கெட் எடுத்து செமி 4 விக்கெட் எடுத்தாலேயும் ஓரளவுக்கு நமக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போது இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து லாஸ் ஆனால் பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரஹானே வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா ஓவர்சீஸ் இந்தியாவை தவிர்த்து வெளியே போய் ஆடுறப்போலாம் ரஹானே ஒரு 100+ அடிச்சிருக்காரு. ஸோ ரஹானேவை மேக்ஸிமம் ட்ரா பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ ரஹானே வந்து ஒரு சாய்ஸாக இருப்பார். செகண்ட் சாய்ஸ்ன்னு பார்க்குறப்போ மொயின் அலி ஆடுறப்போ நம்ம மொயின் அலியை வந்து ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பட்லர். ஏன்னா பட்லரோட டெஸ்ட் கரியர்லேயும் ஒரு மேட்ச் டக் அவுட் ஆறாருனா அடுத்த மேட்ச் வந்து 100 அடிச்சிருக்காரு, ஒரு 50+ அடிச்சிருக்காரு, ஒரு 4 கேட்ச் பிடிச்சாலே போதும். ஸோ அதனால என்ன பொறுத்தவரைய ஹெவி ரிஸ்க்னா பட்லர், ரஹானே, அப்படி இல்லாட்டி மோயின் அலி, இந்த 3 சாய்ஸில் வந்து போகலாம். இன்னுமே ரிஸ்காக போகிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா ரோரி பான்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரோரி பான்ஸ் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, சும்மாவே அவரை யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. பட் சம்டைம்ஸில் ரோரி பான்ஸ் வந்து நல்லா ஆடி ஒரு 100+ அடிச்சிருக்காரு, அவரோட ஷார்ட் மேக்கிங்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளேயே நம்ம ட்ரை பண்ணுறதும் நல்ல சாய்ஸு. சாகுல் தாக்கூர் பொறுத்தவரை எனக்கு ஆடுவாரான்னு தெரியல, ஆனால் அவருமே ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருப்பார் டிஃப்ரெண்ட் ட்ரைக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் எப்படி போகும்னா 5 நாள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ராவாக தான் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் மீடியம் பேஸ் பவுலர்ஸ் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வரலாம் இந்த மேட்ச்சில், அவங்க தான் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்து அவங்க தான் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. பேட்ஸ்மேன் பொறுத்தவரை ஏதாவது ஒரு பிளேயர் வந்து 100+ வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், மேட்ச் ட்ராகிறதுக்கான வாய்ப்பு தான். கிரவுண்டை பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பெரிய அளவு ஹெல்ப் எதுவுமே கிடையாது. ஸோ மீடியம் பேஸ் பவுலர்ஸ் ப்ளஸ் பேட்ஸ்மேனுக்கு தான் வந்து ஃபுல் ஹெல்ப்புமே இருக்குது. ஸோ கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ஜிஎல் டீம் டிஃப்ரெண்டாக வந்து ட்ரை பண்ணலாம், நல்ல டீமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்க்கலாம், நம்மளோட ரொம்ப டிஃப்ரெண்டான ஜிஎல் டீம்ஸ் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக. டீம் 1 பட்லர், ரோரி பான்ஸ், ஜோ ரூட், கேஎல் ராகுல், சாம் கரன், ஜடேஜா, ஆலிவர் ராபின்சன், அதான் வந்து எட்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஆலிவோ எட்வர்ட்ஸ் ராபின்சன், ஜேம்ஸ் ஆண்டர்சன், சாகுல் தாகூர், சாம், முகமது சமி, பும்ரா. ஸோ பும்ரா கேப்டன், ராபின்சன் வைஸ் கேப்டன். ஸோ சாகுல் தாகூர் ஆடலனா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டீம் 2 வந்து பார்க்கலாம், ரிஷப் பந்த், ஜோ ரூட், கேஎல் ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சாம் கரன், ஜடேஜா, மொயின் அலி, ராபின்சன், பும்ரா, சமி. ஜோ ரூட் கேப்டன், கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன். டீம் 3 பார்க்கலாம், பட்லர், ஜோ ரூட், புஜாரா, விராட் கோலி, சாம் கரன், மொயின் அலி, எட்வர்ட்ஸ், ராபின்சன், ஆண்டர்சன், சாகுல் தாகூர், பும்ரா, செமி. மொயின் அலி கேப்டன், புஜாரா வைஸ் கேப்டன். ஸோ எல்லாமே ரொம்ப ரிஸ்கான டீமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு 5 டீம் வந்து ட்ரை பண்ணுங்கள், மெம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்க ஜிஎல் கூட ட்ரை பண்ணுங்கள், வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட் பால் 11 குபேரா ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள், வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஸ்.